ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடிஹெச்பி அம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பானகம் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதலாவது புளி ஊற வச்சுருவோம். 50 கிராம் புளி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. 1/2 லிட்டர் தண்ணிக்கு வந்து 150 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். புளி நல்லா ஊறிடுச்சு, அதை கரைச்சிக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி துண்டு பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இஞ்சி துண்டு பெருஞ்சீரகத்தை கொஞ்சமாக தட்டியும் இதோட சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது அந்த இஞ்சியில் இருக்கிற காரத்தன்மை நல்லா புளிச்சாறில் இறங்கியிருக்கும். அது குடிக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட நாட்டு சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். புளிக்கரைசலை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 சின்ன துண்டு இஞ்சி, அது ரெண்டையும் நல்லா தட்டிட்டு அதில் கொஞ்சமாக இதோட நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இதை குடித்தா வயிறு அப்படி கழியும், நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். புளிப்பு, இனிப்பு, காரம், சோம்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் மணமாகவும் இருக்கும். குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயிறு உப்புசமாக இருக்கிறவங்களும் இந்த பானகத்தை எடுத்துக்கலாம். இந்த பானகம் செய்வது ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள பானகமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.